அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் துல்ஹஜ் பத்து நாட்களின் சிறப்புகள் மற்றும் இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய அமல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இன்னும் இந்த பத்து நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கும் நமக்கு ஏராளமான சிறப்புகள் அல்லாஹவிடமிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதை பற்றிய குரானுடைய ஒரு வசனம் என்னும் ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் துல்ஹஜ் பத்து நாட்களைக் கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்துள்ளான் அல்லாஹ் ஏதாவது கொண்டு சத்தியம் செய்தால் அவ்விஷயம் மிகவும் சிறந்தது உயர்வானது என்பதைத்தான் அது அறிவிக்கின்றது மகத்துவமிக்க அல்லாஹ் மகத்துவமான ஒன்றைக் கொண்டே தவிர சத்தியம் செய்ய அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் விடியற்காலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகளுக்கு அல்லாஹா அவ்வளவு சிறப்பை கொடுத்துருக்குறான் அதனால தான் இந்த பத்து நாட்களின் மீது அல்லாஹ சத்தியம் பண்ணி சொல்கிறான் இன்னும் இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹவிடத்துல மிக பிரியமானதாக இருக்குது அப்படின்னு நபிஸ்ரல்லா ஹலேகுசல்லம் அவங்க சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹவின் பாதையில் போர் புரிவதை விடவும் சிறந்ததா அப்படின்னு கேட்குறாங்க நபிசிரல்லா ஒலேஹுசல்லம் அவங்க ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளவு சிறப்பு பாருங்கள் போர் புரியறத விடவும் நம்ம இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹால அவ்வளவு சிறப்புகளை கொடுத்துருக்கிறான் ஏன்னா அல்லாஹால நமக்கு கடமையாக்கப்பட்ட களிமா தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் போன்ற ஐந்து கடமைகளையுமே இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய நேரம் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த கடமைகளை மற்ற நாட்களில் நம்ம நிறைவு செய்கிறத விடவும் இந்த பத்து நாட்களில் நம்ம நிறைவு செய்கிறதுக்கு அல்லாஹால அதிக அளவில் நமக்கு நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கணும் அடுத்தது இந்த மாதத்துல இந்த திக்ர அதிக அளவில் ஓதுங்க அப்படின்னு நம்பி லாஹிஹுசல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுதான் கலிமா தம்ஜீத் சுபஹான் அல்லாஹி அக்பர் வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த திக்கிற ஓதுறதுக்குமே நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு சொல்லப்படுது இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹால பல சிறப்புகளை நமக்கு கொடுக்குறான் இன்னும் இதுதான் நம்முடைய ஈமானின் அடித்தளங்கள் இதுதான் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அல்லஹாவை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வார்த்தைகள் தான் நமக்கு மறுமையில் அதிக கனமான ஒரு நன்மைகளை சம்பாதித்து கொண்ட நமக்கு கொடுக்குது இன்னும் இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா ஈமான் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வார்த்தைகளாக இருக்கு இன்னும் இந்த களிமாக்களை நம்ம இந்த உலகத்துல நம்ம ஓதும் போதும் நமக்கு எண்ணிலடங்காத நற்பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் இந்த பத்து நாட்கள்ல இந்த திக்கரை நீங்க அதிக அளவில் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் விடத்தில் நீங்க கேளுங்க கண்டிப்பாக அல்லாத்தாலா உங்களுடைய அனைத்து துவாக்களையுமே உங்களுக்கு பூர்த்தி செய்து தருவான் இன்னும் இந்த களிமாவை நீங்கள் இந்த பத்து நாட்களில் ஓதுறதுக்கு இரு உலகிலுமே நமக்கு சிறப்பு இருக்கு எனவே இந்த களிமாவை நம்ம ஓதிக்கணும் அடுத்தது இந்த பத்து நாட்களில் அதிக அளவில் நம்ம தொழக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் ஏன்னா நபிவுங்க நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாத விடத்தில் அதிக அளவில் பிரியம் கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம தொழுகணும் இன்னும் நம்ம தொழுகையை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது இரு உலகிலுமே நமக்கு சிறப்பு இருக்குது கண்டிப்பாக தொழுகை தான் சொர்க்கத்தின் சாவி அப்படின்னு சொல்லப்படுது தொழுதும் அப்படின்னாலே நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்குது ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் தொழுகை நமக்கு அமைஞ்சிருக்கு ஒரு நேர தொழுகையை நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னா இரண்டு தொழுகைக்கு இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுது இதற்கு இடையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சோதனைகள் நீக்கப்படுது கவலைகள் எல்லாம் துக்கங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹாலா நீக்கிடுறான் இன்னும் இந்த இரண்டு தொழுகைக்கு இடையில நம்முடைய வாழ்க்கையை அல்லா சிறப்பாக்கி செழிப்பாக்கி வைக்கிறான் வரக்கத்தை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறான் நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை ஏற்படுத்துகிறான் இதை விட வேற என்ன சிறந்தது வேணும் ஒவ்வொரு அமல்லையுமே நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாமே இருக்கு ஆனால் அதை நம்ம சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்மளால் அடைந்து கொள்ள முடியும் எனவே இந்த பத்து நாட்கள்ல நம்ம இந்த தொழுகைகளை அதிக அளவில் தொழக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா இரு உலகிலுமே நமக்கு வெற்றி உறுதி இந்த மாதத்துல ஒன்பது நாட்கள் நம்ம நோன்பு வைக்கக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் இன்னும் இந்த மாதத்துல நம்ம ஒரு நோன்பு வச்சோம் அப்படின்னா அது இரண்டு வருடத்தினுடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கக்கூடியதாக இருக்கு அதாவது சென்ற வருடம் இன்னும் வரக்கூடிய வருடத்திற்கான பாவ மன்னிப்பிற்கு ஒரு பரிகாரமாக நமக்கு அமையுது எவ்வளவு சிறப்பு பாருங்க இன்னும் இந்த நோன்பு வைக்கிறதின் மூலமாக நமக்கு இவ்வுலகிலும் நமக்கு பலன் இருக்கு நோன்பாளியாக இருந்து நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லா தலை ஒருபோதும் மறுக்க மாட்டான் அதனால் இந்த உலகிலும் நமக்கு சிறப்பு இருக்கு இன்னும் நோன்பு வைத்ததின் காரணமாக மறுமையிலும் நமக்கு எண்ணிலடங்காத நன்மைகள் இருக்கு அடுத்தது இந்த மாதத்துல தான் நம்ம குர்பானை கொடுக்கிறோம் இறைச்சியை நம்ம தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோம் இந்த ஒரு தர்மத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது முதல்ல இந்த குர்பானை நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அல்லாஹால நமக்கு கொடுத்த அனைத்து அருட்கொடைகள் நியாமத்துக்கள் இன்னும் பிள்ளைகள் இன்னும் சொத்துக்கள் எல்லாத்துக்குமே அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் தான் நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம் இன்னும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய ரத்தம் தரையில் படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹத்தாலாக நமக்கு நரகத்தில் இருந்து விடுதலையை கொடுக்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த குர்பானியை நம்ம கொடுக்கறதின் காரணமாக நமக்கு இரு உலகிலுமே நமக்கு சிறப்பு இருக்குது முதல்ல இவ்வுலகத்தில் நமக்கு இந்த வருடம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய வருடத்தில் நமக்கு அழகா எல்லா விஷயங்கள்லேயுமே நமக்கு பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் செல்வத்திலையும் சரி ஆரோக்கியத்திலும் சரி எல்லா விதத்துலேயுமே நமக்கு சிறப்புகளை வாரி வழங்குகிறான் இன்னும் நமக்கு மறுமையில் நமக்கு நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்குது எனவே இந்த ஒவ்வொரு அமலுக்கு பின்னாடியுமே இவ்வுலகிலும் சிறப்பு இருக்குது மறு உலகிலும் சிறப்பு இருக்குது அடுத்தது இறுதியாக நம்ம இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் அப்படின்னா ஹஜ் உம்ரா செய்யக்கூடியது நபி அவர்கள்கிட்ட கேட்கப்பட்டது ஹஜ்ஜிற்கு கூலி என்ன அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம் சொர்க்கத்தை விட வேற என்ன கூலி இருக்க முடியும் அப்படின்னு ஹஜ் உம்ரா செய்கிறது அப்படிங்கிறது சொர்க்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் அந்த அமலையும் நம்ம இங்கே செய்கிறோம் இந்த ஹஜ் உம்ராவை நம்ம செய்யக்கூடியதில் நமக்கு இவ்வளவுகளும் சிறப்பு இருக்குது அல்லாத்தாலா செல்வத்தில் இன்னும் வரக்கத்தை அதிகப்படுத்துவான் திரும்ப திரும்ப அவங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஆர்வத்தையும் கொடுப்பான் அதற்கான பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவான் எனவே தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து நாட்களில் நம்ம அதிக அளவில் நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த ஐந்து கடமைகளையுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாமினாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த பத்து நாட்களில் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் போன்ற ஐந்து கடமைகளையுமே நம்ம நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இன்னும் அதற்கு ஏராளமான சிறப்புகளையும் நமக்கு கொடுக்குறான் இன்னும் சொர்க்கத்தை கொடுக்குறான் நரகத்தை விட்டும் பாதுகாப்பும் கொடுக்குறான் இந்த உலகத்திலையும் நமக்கு அளவிட முடியாத நியாமத்துக்களையும் நமக்கு கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா இந்த பத்து நாட்களை நம்ம பயன்படுத்தி அதிக அளவில் நம்ம நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மாமீனாக நம்ம இருக்கணும் அல்லாஹினுடைய அன்பை அடைந்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் நம்ம சிறந்த ஒரு அடியாராக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லா இந்த ஐந்து கடமைகளையுமே ஈமானோடு நிறைவேற்றி அல்லாஹவிடமிருந்து பல அருட்கொடைகளை பெற்று சொர்க்கத்தை பெற்றிட இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ